வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு சுவையில் சுவையான மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நாம் செய்கிறது எப்படி. அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருவேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டனை வந்து நம்ம தயிரில் ஊற வைக்க போகிறோம். உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு சின்ன கப்பு அளவு தயிர் எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 1 hour நம்ம ஊற வைக்கணும். 1 hour முடியலைன்னா ஒரு 1/2 hour நாம் ஊற வைக்க போகிறோம். அந்த இதை நாம் அப்படியே தட்டு போட்டு நாம் மூடி வச்சிடலாம். 15 மீட்டு வரமிளகாய் காம்பெல்லாம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு நாம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோம்ல. இது ஊறின பிறகு நாம் மிக்சியில் அரைக்க போகிறோம். நாம் இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1/4 கிலோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து தக்காளி வந்து பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான். பிரியாணிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தா தக்காளி சாதம் மாறிடும். ஒரே ஒரு தக்காளி, 1/4 கிலோக்கு 1 கிலோ, ஒரு தக்காளினா நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு பண்ணுறதா இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கணுங்க. இது வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். 1/2 கட்டு புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து லெமன் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா நாம் வந்து எண்ணெயில் ப்ரௌன் கலரில் பொரிச்சுக்க போகிறோம். எண்ணெய் பாருங்கள், 100 ml எண்ணெய், கடலை எண்ணெய் வச்சுருக்கிறேன். 100 ml வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாய் நல்லா ஊறிடுச்சுங்களே, இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதோடு வந்து நம்ம இந்த ஃப்ரைட் ஆனியனும் கொஞ்சம் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுதான் வந்து இதுக்கு தேவையான மசாலா. நம்ம வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா பாருங்கள், பிரிஞ்சி எல்லாம் வச்சுருக்கிறேன். பட்டை வந்து ஒரு டம்ளர் அரிசிக்குன்னா வந்து 2 துண்டு பட்டை வேணுங்களே. நாம் வந்து 3 டம்ளர் அரிசி போட போகிறோங்களே, அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ஏலக்காய் வச்சுருக்கிறேன். இது வந்து லவங்கம் வந்து பாருங்கள் 6 வச்சுருக்கிறேன் நான். இப்போது ஏலக்காய் 3 சேர்த்துருக்கிறேன், மராட்டி மொக்கு சின்னதாக 1 சேர்த்துருக்கிறேன். அளவு எப்படின்னா, நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 லவங்கம், 2 பட்டை, 1 ஏலக்காய், இது தாங்களே. நம்ம வந்து 3 அழகு அரிசி போட போகிறோங்களே, அதுக்கான தேவையான அளவு. ஃபஸ்ட் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ 100 கிராம் எண்ணெயை இதில் விட்டுடலாங்க. அதில் வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரைட் ஆனியனாக பண்ணிடலாம். நல்லா கோல்டன் கலர் வரட்டுங்களே, நல்லா வதக்கிடலாம். இதோட ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பட்டை லவங்கம், அது எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். நல்லா தெரிக்கும், உடனே நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கணும், கிட்டத்தட்ட கோல்டன் கலர் வரணும், லைட் கோல்டன் கலர் வரணும். இது வதங்குற நேரத்தில் நாம் மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் வந்து ஊற வச்ச அந்த வரமிளகாவை நாம் இதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம வந்து இந்த ப்ரௌன் ஆனியன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 1/4 பக்கம் நாம் சேர்த்துடலாம். இதை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மீதி வந்து அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் நாம் அரைக்க போகிறோம். இப்போது மிக்சியில் வந்து மசாலா அரைச்சிட்டோம். இதுதான் வந்து நமக்கு பிரியாணி மசாலா. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இது வந்து 1/2, அதாவது 200 கிராம் பிடிக்கும். அது இதில் வந்து நம்ம 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி சேர்க்கணும். இரநூறு, 400, இப்போ நம்ம வந்து இன்னும் 100 கிராம் சேர்க்கணும். இது 1/2 எடுத்தோம்னா 100 கிராம் வரும். இது வந்து 1:1 சேர்த்தா இதோட அளவு கரெக்டாக இருக்கும். அதாவது 1/2 கிலோ மட்டம்னா 1/2 கிலோ
அரிசி சேர்க்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு சுவையான ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் நமக்கு பிரியாணி. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ரைஸ் அதிகமாக தேவைப்படுறத வாசி அரை அளவுக்கு, அதாவது 100 கிராம் எக்ஸ்ட்ரா நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே சேர்க்க வேணாம், சேர்த்தோன்னா நமக்கு வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டே கொடுக்காது. இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம வந்து 600 கிராம் வந்து அரிசி சேர்த்துருக்கோம், அதாவது 1/2 கிலோ மட்டனுக்கு 500 கிராம் அரிசி சேர்க்கணும், 600 கிராம் அரிசி சேர்த்துருக்கோம். இதை அலசி நாம் ஊற வச்சிடலாம். நம்மளோட வெங்காயம் நல்லா 1/4 பதம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1-2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாங்க, பட்டரோ இல்லைன்னா வந்து நெய்யோ ஏதாவது சேர்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் 1-2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கோம், அதை அப்போ சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஊற வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். இது வந்து மட்டன் வந்து நல்லா வதங்கணும். ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ வந்து சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துடுறோம், அரைச்சி மசாலாவையும் சேர்த்துடுறோம். இது வந்து நல்லா நமக்கு வதங்கணும். அரிஞ்சி வச்ச புதினா கொத்தமல்லி எல்லாம் பாதி பாதி சேர்த்துடலாம், மீதி மட்டன் வந்த பிறகு சேர்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து 10 நிமிஷம் நல்லா நமக்கு வதங்கணும். வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். மட்டன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒரு குழம்பு பதம் வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. நமக்கு பிரியாணி டேஸ்ட் எதில் வர்றதுன்னா, நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வதக்கணும், கூடவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி மசாலா பதம் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். மிக்சி கழுவின தண்ணியெலாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் இப்போ விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு ஒரு 8 விசில் வர்ற அளவுக்கு நாம் இதை வேக வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இப்போ வந்து மட்டன் நல்லா வேகட்டும். நம்மளோட மட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிரேவி பதம் வந்திருக்கு. இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நம்ம அளந்து எடுத்துக்கலாங்களா? இப்போ மட்டனில் இருக்க அந்த தண்ணி வச்சுருக்கிறேன், அரிசி ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி, அதாவது 3 அளவுக்கு அரிசி, 600 கிராம் அரிசி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அப்படியே டபுளாக பண்ணணும்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி, இங்கே இந்த டம்ளர் வந்து எனக்கு 3 ஊற்றினா சரியாக இருக்கும். நல்ல நமக்கு இன்னும் 1/4 டம்ளர் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் நாம் தண்ணி ஊற்றிடலாம். இந்த டைமில் வந்து நாம் இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துணும். நாம் வந்து இந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதாவது 1 கல் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போடுறப்போ பிரியாணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நல்லா தண்ணி கொதிக்குது, நம்ம 100 கிராம் எண்ணெய் தான் விட்டுருக்கோம். இது மட்டன் ரவாசி நல்லா கொழுப்பெல்லாம், கொழுப்பையும் வந்து நமக்கு நிறைய எண்ணெய் விடும், நமக்கு இப்போது சரியாக இருக்கும். இதை அரிசி வந்து இப்போது சேர்த்துடுறோம். 1/2 டம்ளர் அளவு இதுதாங்க தண்ணி. இப்போ புதினா கொத்தவள்ளி முதல்ல நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதை நம்ம இது உள்ள சேர்த்துடலாம். லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு கலர் கலரிட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி நல்லா நமக்கு வந்து அதில் அந்த ஆவி வரணும். ஆவி வந்தவொடனே வெயிட்டு போட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பச்சடி வந்து நான் வந்து சிப்ஸ் துருவதில் வெங்காயத்தை துருவி வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன், கூடவே கொஞ்சமாக சர்க்கரை. இதை வந்து நம்ம நல்லா கிளறிடுறோம். கிளறிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா தண்ணி விடுங்களேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம தயிரை ஊற்றி நம்ம பச்சடி சாப்பிட்டோம்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி வெந்துருச்சு, கலரிடலாம்.
அடியெல்லாம் எதுவுமே பிடிக்காது. நமக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, டிஸ்பிளே பண்ணிடலாங்க. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்குது. மேலே ஃப்ரைட் ஆனியன் தூவி இருக்கிறேன், பக்கத்தில் பச்சடியும் ரெடி ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.